இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். நெல்லை டவுனில் நெல்லையப்பர் கோவிலை சுற்றியுள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக மிகவும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சரவணன், அங்கு மக்கள் படும் இன்னல்கள் என்னென விரிவாக வழங்கலாம். வணக்கம். கடந்த ஆண்டு பருவமழையின் போது நெல்லை மாவட்டத்தில் அதிகப்படியான ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு மாவட்டம் தான் இந்த திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நெல்லை மாநகராட்சிக்கில் வந்து 55 வார்டுகள் இருக்கின்றன. இந்த 55 வார்டுகளிலுமே இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் கடந்த ஆண்டு பிறகு கனமழையின் காரணமாக சாலைகள் மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளிலும் பல வார்டுகளிலும் சாலைகள் மிகவும் பாதிப்படைந்து சிதலமடைந்து காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் இன்னல்களை சந்தித்து வருகிறாங்க. நெல்லையப்பர் கோவில் நெல்லையப்பர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பல சாலைகளும் மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் என்று சொன்னால் அது நெல்லையப்பர் கோவில் தான். திருநெல்வேலியிலிருந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு வரக்கூடிய மற்றும் பக்கத்து மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பல பகுதி சுற்றுலா பயணிகளும் மற்றும் பொதுமக்களும் இந்த வழியாக தான் பயணிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து மாவட்டமான தென்காசி மற்றும் செங்கோட்டை, குற்றாலம் ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இந்த வழியாகத்தான் வந்து மக்கள் பயணிக்க வேண்டும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சாலைகள் மிகவும் கடந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக பாதிப்படைந்து அந்த காட்சியை நாம் மிக நேரடியாகவே காணலாம். இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் மிகவும் வந்து ஒரு சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாகத்தான் வந்து இந்த ராமையன்பட்டி மற்றும் தச்சநல்லூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். அந்த சாலைகள் முழுவதுமே கடந்த ஆண்டு பெய்த பருவமழையின் காரணமாக மிகவும் மோசமடைந்து சிதலமடைந்து காணப்படுகிறது. இதனால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் வந்து இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலிருந்து அந்த மற்ற உலகில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்களும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்து வர்றாங்க. அந்த காட்சியை நாம் இங்கே நேரடியாக காணலாம். எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் ஏற்படாமல் இருப்பதற்காக நெல்லை மாநகராட்சி மற்றும் காவல்துறை சார்பாக ஒவ்வொரு பள்ளங்கள் பக்கத்திலுமே ஒரு தடுப்பு வேலிகள் என்று சொல்லப்படுகிற பேரிகார்டு அமைக்கப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நெல்லையப்பர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 ரத வீதிகளிலும் உள்ளக்கூடிய தெருக்களிலும் பல சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் காலையில் மற்றும் மாலை வேளைகளில் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் மிகவும் பாதிப்பை சந்திச்சுட்டு வராங்க. இந்த சாலை வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்தை சந்திச்சு வரக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுமே நாம் தகவலை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். முக்கியமான சாலை இந்த நயினார்குளம் சாலை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு பெய்த பருவமழையின் காரணமாக ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது இந்த நயினார்குளம் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் வந்து திருநெல்வேலி தச்சநல்லூர் டவுன் ஏரியாவுக்கு வந்து மொத்தமாக கேரளாவுக்கு முத கொண்டு இங்கேருந்து தான் சப்ளை பண்ணுறாங்க. இது முக்கியமான வழித்தளம். மதுரையிலேருந்து எல்லாமே வந்து கனரக வாகனங்கள்லாம் வருது. இது வந்து ஒரு சின்ன சாரல் மலை தான், திருநெல்வேலி அந்தளவுக்கு மழை பெய்யலை. அதுக்கே வந்து இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அடி பள்ளத்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே போக முடியாது. முக்கியமான இடம், மக்கள் வந்து அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க. கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு நேரத்தில் வந்து 2-3 பேர் கிட்டத்தட்ட கீழே விழுந்து அடிபட்டு இது பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அது போக அந்த பக்கம் டாஸ்மார்க் இருக்குது, அந்த பக்கம் டாஸ்மார்க் வந்து பாதி பேர் நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் கீழே கிடக்கிறது நம்ம நானே வந்து கண்ணால் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு வண்டி கனரக வாகனங்கள் வருது. இதனால் வந்து எந்த ஒரு அரசு வந்து நிர்வாகம் சரியான முறையில் பயன்படுத்த இது மாட்டுக்காங்க, அதை வந்து சரி பண்ண மாட்டுக்காங்க. அதாவது இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மண்ணை மட்டும் போட்டு நிரப்பி வச்சுட்டு அது பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க, அப்புறம் ஒரு சாரல் மழை வரும். இதே கண்டிஷன் தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் பாதிக்க மக்களும் வந்து எவ்வளோமோ சொல்லி பார்த்துட்டாங்க, அதை வந்து நெல்லை மாநகராட்சி வந்து கண்டுக்கிடாமல் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்குரிய கருத்தை கேட்க முடிந்தது. அந்த காட்சியை நமக்கு நேரடியாகவே காணலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து நயினார்குளம் மார்க்கெட் என்று சொல்லப்படக்கூடிய நெல்லையில் முக்கிய ஒரு வியாபார ஸ்தலம் நடக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது. இந்த இடத்துல வந்து அடிக்கடி பெரும்பாலும் சாலை விபத்துகள் நடப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறாங்க. கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் அந்த பருவமழையோட தாக்கம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலையே இந்த சாலைகள் வந்து மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இது வரக்கூடிய நாட்களில் பருவமழையின் அந்த தீவிரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாலைகள் இன்னும் மோசமடையுன்ற மாதிரி கருத்தை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலிருந்து அடிக்கடி வந்து அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வுக்கு வருவது வழக்கமான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு அமைச்சர்களும் மற்றும் அரசு அதிகாரிகளும் இந்த இடத்துக்கு ஆய்வு வர்றாங்க அப்படின்னா அப்போதைக்கு மட்டும் இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக தற்காலிக சாலைகள் மற்றும் இந்த பள்ளங்களை மூடக்கூடிய வேலைகளும் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த வழியாக தச்சநல்லூர் மற்றும் ராமையன்பட்டிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த வழிதான் பயன்படுத்தி ஆக வேண்டும். சுமார் ஒரு நாளைக்கு 100 வாகனங்கள் இந்த வழியாக செல்லக்கூடிய இடத்துல சாலைகள் மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலைகள் வந்து நெல்லை மாநகராட்சி கீழே வந்து இருக்குது. தற்போது நெல்லை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 55 வார்டுகளையும் பெரும்பாலான வார்டுகள் மிகவும் வந்து மோசமடைந்து காணப்படுகிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் பருவமழையின் தாக்கம் தீவிரமடையக்கூடிய சூழலில் விரைந்து 55 வார்டுகள் மற்றும் இந்த நெல்லையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள் வந்து சீரமைக்க வேண்டும் என்பது வந்து பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது.
நெல்லையப்பர் கோவிலை சுற்றியுள்ள சாலைகள் மிகவும் குண்டும் குழிவாக காணப்படுவதால் அங்கு பொதுமக்கள் மிகவும் இன்னலை சந்தித்து வருவதையும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதையும் நீங்கள் தெரிவித்தீர்கள். உங்களுடைய விரிவான தகவல்களை தெரிவித்தமைக்கு நன்றி சரவணன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோ டி ஷர்ட்ஸ்.